அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூடாயில். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை சரிங்களா. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாகவே நான் சொல்லியிருந்தோம், 5285 கீழே ஒரு செல் சான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் 80% ட்ரெண்ட் டவுனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 5285 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபுல்லாகவே நம்மளோட டார்கெட் அச்சீவ் 300 பாயிண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு 100-150 பாயிண்ட் இறங்குன்றது கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து பியூர் பாயிண்ட்க்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா 3 மினிட்ஸை சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸ் ஆகிச்சு நம்ம செல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் பியூர் பாயிண்ட் கீழே இருக்கிறப்ப நம்ம செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த வகையில் 5020 நம்ம செல் சான்ஸ் கிடைச்சாலுமே அந்த 5000 கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 4990 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 950 வரைக்கும் ஒரு 2-3 டைம் போயிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி பார்க்கலாம் சரிவேல 950 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். இல்லை அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நேற்றுலேருந்து ஒரு 300-350 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் அமையும் ஈவினிங்கில் சரிங்களா. எந்த ட்ரேட் பண்ணாலும் 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸு, பைக்கு கொஞ்சம் வாய்ப்பு மிக குறைவு. அப்போ நேற்றுலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு. ஃபஸ்ட்டு டெய்லியில் பார்க்கலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் கிரீனி ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% பைக்கு ப்ரிஃபரன்ஸ். 283 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 320 இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆல்மோஸ்ட்டு 380 கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக் அவுட் ஆகலை. 283 வரைக்கும் வந்திருக்கு பட் அதை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகலை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கலாம் சூப்பர் ட்ரெண்டு கிரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ். ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை சரிங்களா. இந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 283 மேலே நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா, மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்றைக்கே ஒரு 10-15 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக கூட அமைஞ்சிடும் சரிங்களா. அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸு. செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமான்னா செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. 279 கீழே போனால் ஒரு செல் சான்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்லேருந்து ஒரு 60-70 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் வேணால் இருக்கலாம் முடிஞ்சு. மற்றபடி ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 283 மேலே பை சான்ஸு நேச்சுரல் கேஸு. க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பரு. காப்பர் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம்னா 717 கீழே நம்ம செல் சான்ஸுங்கிறது குரூப்பில் அனுப்பிச்சது. இப்போ பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து கிட்டத்தில் 730 ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் கண்டிஷன்ஸ் கரெக்டாக அப்ளை ஆயிடுச்சு. இப்போ 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸ். இப்போ 3 மினிட்ஸில் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா, 717 செல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அந்த 717 நம்ம வச்சுருக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஏடிஎக்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, செல்லுக்கு வாய்ப்புகள் அதிகம் காப்பரை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலு. நிக்கலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு கிரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ஆயிருக்கு. பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ஏடிஎக்ஸு,
செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. எந்த ட்ரேட் பண்ணாலும் இது தான் நம்ம வந்து கீப் ஸ்டாப் லாஸ்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் பைக்கு சப்போர்ட் பண்ணுது, 15 மினிட்ஸில் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல எகெயின் ஸ்டாப் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி வெயிட் பண்ணலாம். இல்லை சார் அப்படின்னா, இது எதுக்காக இப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் சரிங்களா. ஆல்மோஸ்ட் 1340 ரெக்கவர் ஆனதாலும் 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் இப்போ தான் நடந்திருக்கு நேற்று சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வாட்ச், நிக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போ எதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையா ஷேர் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி காப்பர் நிக்கல் எல்லாமே அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணுறது நேச்சுரல் கேஸு, குரூடாயில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா எந்த ட்ரேட் பண்ணாலும் கீப் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதேமாதிரி டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கணும், கற்றுக்கிறாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட்டில் லாஸ் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கூட அமைச்சிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸோட. ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டை மினிமம் அதாவது ஒரு 2000 ரூபாய் பார்த்ததுமே புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ப்ளஸ் டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது சரிங்களா. வாய்ப்புகள் கிடைச்சதா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸோட, வாய்ப்புகள் கிடைக்கலையா ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கைடன்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் உள்ள சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.